ஹலோ மக்களே, வெல்கம் டு டி அமேசிங் சேனல். உலகத்திலேயே மர்மமான கடல் பகுதினோட நம்மளோட மெமரிக்கு வர்றது பர்முடா ட்ரையாங்கிள் தான். ஏன்னா இங்கே பல மர்மங்கள் இன்னும் அவிழ்க்கப்படாமையே இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஷிப், 20 ஃப்ளைட், 8000 மேற்பட்ட மக்கள் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இந்த பகுதியில் தொலைஞ்சு போனது தான் அதற்கு காரணம். இதனால் இந்த பகுதியில் டிராவல் பண்ணுற ஷிப்பும் ஃப்ளைட்ஸும் அதிக அளவில் மர்மமான முறையில் காணாமல் போகுது. இந்த பர்முடா ட்ரையாங்கிளோட உண்மையான வரலாறு என்ன? இந்த பர்முடா ட்ரையாங்கிளை பற்றி மக்கள் என்ன நம்புறாங்க? இங்கே நடக்கிற மர்மமான விஷயங்களுக்கு சயின்ஸ் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பர்முடா ட்ரையாங்கிள். இந்த பர்முடா ட்ரையாங்கிள் நார்த் அட்லாண்டிக் ஓஷன் பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த நார்த் அட்லாண்டிக் கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கிற பர்முடா, புளோரிடா, பியூட்டோரிக்கா இந்த மூணு பகுதிகளையும் நேர்கோட்டில் இணைத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும். அதை தான் பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. இதை டெபுள்ஸ் ட்ரையாங்கிள்னு அழைக்கிறாங்க. சுமார் 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பரந்த கடல் பகுதி தான் இந்த பர்முடா ட்ரையாங்கிள். இந்த கடல் பகுதியில் நடந்த பல மர்மமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் அதில் முதலாவதாக பார்க்க போகிறது 1918. அந்த காலகட்டத்திலேயே அமெரிக்காலேயே மிகப்பெரிய கப்பலாக கருதப்பட்ட USS சைக்ளோப்ஸ் ஜமேக்காலிருந்து பர்முடாஸ் நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடருது. 300 பயணிகளோடையும் 10,000 டன் மெக்னீசியத்தோடையும் அது தன்னோட பயணத்தை தொடருது. அது வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்த அந்த கப்பல் அந்த பர்முடா ட்ரையாங்கல் அழைக்கப்படுற பகுதியை கடக்கும்போது அந்த ஷிப்போட கேப்டனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கப்பலோட செயல்பாட்டிலையும் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர்லையும் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழுது. உடனே அந்த கேப்டன் கப்பல் தளத்தை கான்டாக்ட் பண்றாரு. எங்களோட காம்பஸ் சரியா வேலை செய்ய மாட்டேது, ரேடாரும் ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குது, இங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்பவுமே மோசமா போகுது, எங்கனால கப்பலை கரெக்டான திசையில செலுத்த முடிய மாட்டேங்குது. இதுதான் அந்த கேப்டன் கிட்ட இருந்து வந்த கடைசி மெசேஜ். அதுக்கப்புறம் அந்த ஷிப் எந்த ஒரு தடயமும் இல்லாம 300 பேரோட மாயமாயிருது. அந்த கப்பலை தேடி அந்த கடல் பகுதிக்கு போகும்போது அவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அந்த 300 பேரும் அவ்வளவு பெரிய கப்பலும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கிறது இது வரைக்கும் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. இது நடந்த சில வருடங்களுக்கு பிறகு 1921 கரோல் ஏ டேரிங்கிற ஷிப் பர்முடாஸிலிருந்து வெர்ஜீனியாவை நோக்கி தன்னோட பயணத்தை தொடருது. யூஸ்வலாக 3 வீக்குள்ளேயே இது வெர்ஜீனியாவை அடைஞ்சிருக்கணும். ஆனால் அதை தாண்டியும் அந்த ஷிப் அங்கே வரல. இந்த பர்முடா ட்ரையாங்கிளை கிராஸ் பண்ணும்போது தான் அந்த ஷிப்பிலிருந்து கடைசியான தகவல் கப்பல் தளத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அந்த ஷிப்பில் இருந்த கேப்டன்கிட்டருந்து எந்த ஒரு தகவல்களும் வரலை. எல்லாருமே ரொம்ப பதட்டமாகறாங்க. அந்த ஷிப்பு தேடியும் போகிறாங்க. அந்த ஷிப்பை பற்றின இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் காத்துக்கிட்டு இருக்கு. பர்முடா ட்ரையாங்கிள்னு அழைக்கப்படுற பகுதியில் சில பேர் பார்த்ததாகவும் அதில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் அவங்களை காப்பாற்ற சொல்லி கூச்சலிட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா இவங்க காப்பாத்த போறதுக்குள்ள அந்த ஷிப் வேறொரு திசையில வேகமா பயணிச்சதாகவும் சொல்றாங்க. அதன் பிறகு இந்த கரோலி ஏ டேரிங்க ஷிப்பை பத்தி எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாம மர்மமாவே இருக்கு. 1945 December 5 ஃப்ளைட் 19 அழைக்கப்படுற 5 விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து ட்ரைனிங் பர்பஸுக்காக கிளம்புது. அவங்களோட ட்ரைனிங் ரூட்னு பார்த்தீங்கன்னா USலேருந்து கிளம்பி பஹாமாஸ் ஒடியா பர்முடா வரைஞ்சு மறுபடியும் திரும்பி US வர்றது தான். இந்த ட்ரைனிங் ஆப்ரேஷனில் இந்த 5 ஃப்ளைட்டில் மொத்தம் 14 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. அதில் 13 பேர் ட்ரைனிஸ், ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட், அவர் பேர் தான் சார்லஸ் டெய்லர். இந்த ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் ஆகுது. அவங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு மெசேஜ் வருது சார்லஸ் டெய்லர்கிட்ட இருந்து. எங்களோட காம்பஸ் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, ஃப்ளைட்டை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதோ ஒரு விஷயம் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. கடைசியா வந்த சிக்னலை வச்சு இந்த 6 ஃப்ளைட்டும் எங்க இருந்திருக்கும் செக் பண்ணி பார்த்தப்போ இந்த 6 ஃப்ளைட்டும் பர்முடா ட்ரையாங்கிள்னு அழைக்கப்படுற அந்த பகுதி மேலே இருக்கும்போது தான் காணாமல் போயிருக்குது. இது வரைக்கும் இந்த 6 ஃப்ளைட்டும் அதில் ட்ராவல் பண்ண 16 பேரும் என்ன ஆனாங்கிறது யாருக்குமே தெரியல. அது மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது. அந்த ஃப்ளைட்டோட சிறிய பாகம் கூட இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. இந்த இன்சிடெண்ட் இதோட நிக்கல. 1948 ஸ்டார் டைகர்ங்கிற ஒரு ஃப்ளைட் 2 எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டோடையும் 4 க்ரூ மெம்பர்ஸோடையும் பர்முடாஸ்லேருந்து ஜமைக்கா நோக்கி டிராவல் பண்ணுறாங்க. ரொம்ப நார்மலான கிளைமேட்டோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க டேக் ஆஃப் ஆகிறாங்க. அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்திலேயே ரேடாலிருந்து காணாமல் போகுது, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல். இந்த ஃப்ளைட்டோட சிக்னலையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃப்ளைட்டும் பர்முடாஸ் ட்ரையாங்கிள்னு அழைக்கப்படுற அந்த பகுதி மேலே பறந்துட்டு இருக்கும்போது தான் காணாமல் போயிருக்குது.
இது நடந்த ஒரு வருஷத்திலேயே 1949 இந்த ஃப்ளைட்டோட சிஸ்டர் ஃப்ளைட்டான ஸ்டார் ஏரியங்கிற ஃப்ளைட் சேம் அதே பர்முடாஸ்லேருந்து ஜமேக்கா நோக்கி பயணிக்குது. இன்னைக்கும் கிளைமேட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கிளியர் ஸ்கை, நார்மலான டேக் ஆஃப். டேக் ஆஃப் ஆன அரை மணி நேரத்திலேயே இந்த ஃப்ளைட்டும் ரேடார்லேருந்து டிசப்பியரன்ஸ் ஆகுது. இந்த ஃப்ளைட்டை பற்றியும் எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. இந்த இன்சிடென்ஸுக்கு அப்புறமா தான் பர்முடா ட்ரையாங்கிளை பற்றி மக்கள் அதிகமாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மர்மங்களுக்கெல்லாம் தொடக்க புள்ளியாக 1492 செப்டம்பர் மாதம் கிறிஸ்டபர் கொலம்பஸ் அமெரிக்காவை நோக்கி பயணம் பண்றாரு. கரெக்டா இந்த பர்முடா ட்ரையாங்கிள் அழைக்கப்படுற இந்த பகுதியை கிராஸ் பண்ணும்போது ரொம்பவே அமானுஷ்யமான சில விஷயங்களை அவர் பார்க்கறாரு. வானத்திலிருந்து ஒரு நெருப்பு பந்து வந்து கடல்ல விழுகிறத அவர் பார்த்திருக்காரு. தூரமா கடலுக்கு மேல நெருப்பு பிளம்புகள் கொழுந்து விட்டு எரியறத பார்த்திருக்காரு. அவர் காம்பஸ் தாறுமாற வேலை செஞ்சிருக்குது, கரெக்டான திசையை காட்டல. இது எல்லாத்தையும் அவர் பயண குறிப்புல அவர் நோட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மர்மமான நிகழ்வுகளுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? இதுக்கு பல காரணங்கள் நம்பப்பட்டாலும் மக்களால மூணு விஷயங்கள் முக்கியமா நம்பப்படுது. முதலாவது அவங்க குறிப்பிடுறது ஏலியன்ஸ். ஏலியன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி தாக்குதல்களை ஈடுபட்டிருக்குங்கிறத மக்கள் முழுமையா நம்பினாங்க. கொலம்பஸ் பார்த்த அந்த நெருப்பு பந்து ஏலியன்ஸ்னாலதான் உண்டாச்சுன்னு மக்கள் நம்பினாங்க. ஃபிளைட் 19 காணாம போனது காரணமும் ஏலியன்ஸா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதற்கு அவங்க ஒரு ரீசனும் சொல்றாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு கடைசியா சார்ல சொன்ன ஒரு மெசேஜ் என்னன்னா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு முன்னாடி எங்களை தாக்க வருது, அதுல இருந்து எங்களால தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மெசேஜ்னு சொல்றாங்க. இரண்டாவது அவங்க குறிப்பிடுறது அந்த கடல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ராட்சத கடல் விலங்கு வாழ்றதாகவும், இந்த ராட்சத கடல் விலங்கு தான் இந்த கடல் பரப்புக்கு மேலே டிராவல் பண்ணுற கப்பல்களை எல்லாம் தாக்கி மூழ்கடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மூன்றாவது அவங்க சொல்கிற காரணம், பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொலைந்து போன அட்லாண்டிஸ்ங்கிற மிக சக்தி வாய்ந்த நகரம் இந்த கடல் கடியில் தான் புதைந்து கிடப்பதா அவங்க நம்புறாங்க. அந்த அட்லாண்டிக் நகரத்துல மூன்று சக்தி வாய்ந்த கற்கள் இருக்கிறதாகவும், அந்த கற்கள் இருந்து வெளிப்படுற சக்தி தான் இந்த கடல் பரப்புக்கு மேல டிராவல் பண்ற கப்பல்களையும் விமானங்களையும் மர்மமான முறையில காணாம போக செய்யறதாகவும் அவங்க நம்புறாங்க. ஆனா சயின்ஸும் ஆராய்ச்சியாளர்களும் இதை முற்றிலுமா புறந்தள்ளுறாங்க. இது மக்களோட மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அது மட்டும் சொல்ல, உலக வரைபடத்துல இல்லாத இந்த பர்முடா ட்ரையாங்கிளை உருவாக்குனதே அமெரிக்க பத்திரிகைகள் தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதற்கு அவங்க சில காரணங்களையும் எடுத்து வைக்கிறாங்க. 1950 இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு அமெரிக்க பத்திரிகை இதை பத்தி ஒரு கட்டுரையை வெளியிடுறாங்க. புளோரிடால இருந்து பர்முடா வரைக்கும் உள்ள கடல் பகுதியில பல மிஸ்டீரியஸான ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதாகவும், மக்கள் காணாம போகிறதாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கவர் ஸ்டோரியை அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது மக்கள் மத்தியில ரொம்பவுமே கவனம் பெறுது. 1964 ஒரு அமெரிக்க மேக்சின் இந்த பகுதியில் நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் ஸ்டோரியா கிரியேட் பண்ணி அதுல சில மிஸ்டீரியஸான நிகழ்வுகளை ஆட் பண்ணி புளோரிடா, பர்முடா, பியூட்டோரிக்கா இதை மூணையும் இணைச்சு இந்த பகுதியை பர்முடா ட்ரையாங்கிள்ங்கிற பெயரையும் வச்சு ஒரு மிகப்பெரிய கவர் ஸ்டோரியை பப்ளிஷ் பண்றாங்க. அது மக்கள் மத்தியில ரொம்பவுமே வரவேற்பு பெறுது. அதுல இருந்து தான் இந்த பகுதியை பர்முடா ட்ரையாங்கிள்னு அழைக்கிறாங்க. இந்த மேக்சின்ஸ்ல பப்ளிஷ் பண்ண எந்த ஒரு ஆதாரம் மற்ற இந்த நிகழ்வுகளை தான் மக்கள் இதுவரைக்கும் நம்பிட்டு வரதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதற்கு சயின்டிபிக்கா சில எவிடன்ஸையும் அங்க முன்னிறுத்துறாங்க. கிறிஸ்டபர் கொலம்பஸ்ல இருந்து ஃபிளைட் 19 வரைக்கும் நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸ்லயும் காமனா இருக்கிற ஒரே ஃபேக்டர் என்னன்னா, காம்பஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகலங்கிறது தான். இதற்குண்டான சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா கடல் பகுதிகளை விட இந்த பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லப்படுற பகுதிகளில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேரியேஷன் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க. அதனால தான் இந்த பகுதியில் டிராவல் பண்ற ஷிப்பா இருக்கட்டும் இல்ல ஃபிளைட்டா இருக்கட்டும் அவங்களுடைய காம்பஸ் சில சமயம் ப்ராப்பரா ஒர்க் ஆகாம போறதுக்கு காரணம் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட வேரியேஷன் சயின்டிஸ்ட் எவிடன்ஸை எடுத்து வைக்கிறாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட வேரியேஷன்னால இங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்னு, அதனால ஹெக்ஸகான் கிளவுட் ஃபார்ம் ஆகி பெரிய அலைகளும் மிகப்பெரிய புயல்களும் ஹெரிகேன்ஸும் விபத்துகளை ஏற்படுத்தி இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறாங்க. இந்த பர்முடா ட்ரையாங்கிள் மீத்தேன் வாயுவோட ப்ரொடக்ஷன் ரொம்பவுமே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த மீத்தேன் வாயு கடல் பரப்புக்கு வேகமா வரும்போது அது மேல டிராவல் பண்ணிட்டு இருக்க ஷிப்பா இருக்கட்டும் ஃபிளைட் ஆகட்டும் இதோட பாதிப்புக்கு உள்ளாகி விபத்துகள் நடந்திருக்க கூடுங்கிறது ஆராய்ச்சியாளர்களோட எக்ஸ்பிளனேஷன். சில ஹியூமன் எரர்ஸும் இதுக்கு காரணமா இருக்கலாங்கிறது அவங்களோட கணிப்பு. கிறிஸ்டபர் கொலம்பஸ் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு பிளம்பு கடல்ல வந்து விழுந்ததா சொல்றது ஷூட்டிங் ஸ்டாரா இருக்கக்கூடும்னு சொல்றாங்க. கிறிஸ்டபர் கொலம்பஸ் டிராவல் பண்ண மந்த் செப்டம்பர். இந்த மந்த்ல ஷூட்டிங் ஸ்டாருங்கிறது ரொம்பவுமே நார்மலான விஷயங்கிறது சயின்ஸோட எவிடன்ஸ். கிறிஸ்டபர் கொலம்பஸ் கடல் பரப்புல டிஸ்டன்ஸ்ல சில நெருப்பு பிளம்புகளை பார்த்ததா குறிப்பு எழுதி வச்சிருந்தாரு. ஆனா அந்த நெருப்பு பிளம்பை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே அவர் நிலப்பரப்பு அடைந்ததாகவும், கடற்கரையோரமா ஏதாவது மனிதர்கள் உண்டாக்குன நெருப்பு பிளம்பு தான் டிஸ்டன்ஸ்ல இருந்து அதை பார்க்கும் போது அது கடல் பரப்புக்கு மேல அந்த நெருப்பு பிளம்பு இருந்த மாதிரி கிறிஸ்டபர் கொலம்பஸுக்கு தென்பட்டு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க.
பண்றாங்க. ஃபிளைட் 19ஓட இன்சிடென்ட்டும் ஒரு ஹியூமன் எரர் தான்ங்கிறது அதோட இன்வெஸ்டிகேஷன் மூலமா ப்ரூவ் ஆயிருக்கறதா சொல்றாங்க. ஃபிளைட் 19-ஐ லீட் பண்ணிட்டு போன சார்லஸ் டெய்லர் அதிக அளவு லிக்கர் ட்ரிங்கரா இருந்திருக்காருனும், அந்த ட்ரைனிங் செஷனுக்கு முன்னாடி அவர் அதிகப்படியான ட்ரிங்க்ஸ் அருந்தி இருக்கலானும், அதனால அந்த ட்ரைனிங் அவர் மிஸ்லீட் பண்ணி ஃபிளைட்ஸ் எல்லாத்தையும் வேற ஒரு திசையில செலுத்தியிருக்க முடியும்னு, தவறான திசையில பறந்த ஃபிளைட் ஃபியூயல் தீந்து வேற ஏதாவது கடல் பகுதியில் விழுந்து விபத்துக்கு உள்ளாயிருக்க கூடுங்கிறதுதான் இந்த விபத்தோட ஃபைனல் எவிடன்ஸா சொல்றாங்க. அதே மாதிரி யூஎஸ்எஸ் சைக்ளோப்ஸும் காரல் ஏ டியரிங் ஷிப்பும் காணாம போனதுக்கோ இல்ல விபத்துக்கு உள்ளாயிருக்கிறதுக்கோ காரணமா காம்பஸ் வேரியேஷனோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மட்டும் இல்ல. அந்த இரண்டு கப்பல்லையும் அந்த பயணத்தின் போது அதிகப்படியான மெக்னீசியத்தையும் சரக்கு பொருட்களையும் ஏற்றி சென்றதுனால அந்த இரண்டு கப்பல்களும் டேமேஜ் ஆகி பாதி வழியிலேயே மூழ்கி போயிருக்கணுங்கிறது அவங்களோட ஃபைனல் கன்க்ளூஷனா இருக்குது. ஸ்டார் டைகர் மற்றும் ஸ்டார் ஏரியல் ஃபிளைட்ஸ் அது டிஸ்அப்பியரன்ஸுக்கு ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த ரெண்டு ஃபிளைட்டோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப மோசமா இருந்திருக்கிறதாகவும், அதனால தான் அந்த ஃபிளைட் பாதி வழியிலேயே கிராஷ் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான காரணம், உலகத்திலேயே சீ டிராஃபிக்கும் ஏர் டிராஃபிக்கும் இங்கதான் அதிகமா இருக்கிறதாகவும், இவ்வளவு அதிகமான டிராபிக்ல ஆக்சிடென்ட் நிகழ்றது சாதாரண நிகழ்வுகள் தானும், இப்படி ஏதாவது ஆபத்தான மிஸ்டீரியஸான பிளேஸா இருந்தா அரசாங்கம் இந்த பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிச்சிருக்கணும், ஆனா இன்றளவும் இந்த பகுதியில அதிகப்படியான டிராபிக் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா மிஸ்டீரியஸ் இன்சிடென்ட்டும் எவிடன்ஸே இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லி முற்றிலுமா ஆராய்ச்சியாளர்கள் இந்த விஷயங்களை புறக்கணிக்கிறாங்க. என்னதான் சயின்ஸ் இதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுத்து இந்த மிஸ்டரிய சால்வ் பண்ணாலும், இங்க நடந்த நிகழ்வுகள்ல இன்னும் சில முரண்கள் இருக்கத்தான் செய்யுது. இந்த முரண்பாடுகள்னால தான் இந்த பகுதி இன்னும் ஒரு மிஸ்டீரியஸான பகுதியாவே கருதப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சயின்டிபிக் எவிடன்ஸ் சொல்றது கரெக்டா, இல்ல இந்த பகுதி மக்கள் நம்புற மாதிரி இன்னும் ஒரு மிஸ்டீரியஸான டேஞ்சரஸான பகுதி தானா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.